Hi viewers, வெல்கம் to our ஹெல்த் Living சேனல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஈஸியாக மீன் குழம்பு எப்படி செய்யலான்ங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்ப்போம் சாலை மீன் கால் கிலோ தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று மிளகாய் ஐந்து மிளகாயிலாம் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க கடுகு தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு மாங்காய் ஒரு நாலு துண்டு எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்க பார்க்கலாம் சாலை மீனாக நல்ல ரெண்டு பக்கமும் செதில் இருக்கும் அதனால ரெண்டு பக்கமும் நல்ல செதில ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு சைடில் இருக்க வாலையும் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சிஸ்ஸர் யூஸ் பண்ணியிருக்கேன் கட் பண்ணுறதுக்கு சிசர் இல்லாதவங்க கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் சிசர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் சிசர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற தேவையில்லாத எல்லாம் எடுத்துருங்க நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க எல்லா மீனையும் நல்லா கழுவி ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கடாய் நல்ல ஹீட் ஆனதும் நல்லெண்ணா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஆட் பண்ணதும் அது கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க வெந்தயம் கறிஞ்சிருச்சுன்னா குழம்பு வந்து கசந்துரும் அதனால வெந்தயத்தை கறி விடாமல் பார்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறோம் வச்சிருக்க மிளகா தக்காளி மிளகா தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு பொடியாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா வத்தர் தூள் வத்தல் தூளில் உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் இதோட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் கூட இதை பார்த்து நல்லா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு சேர்ந்து இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை நம்ம ஆட் பண்ணுறோம் புளி கரைசில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போமே உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நான் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ண அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி இருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் செய்கிற குழம்பு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம் இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு தேவையான மசாலாவா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடுவோம் தேங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அவங்க பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இவ் இதை நம்ம இப்போ இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணதும் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா அப்புறம் மீனை ஆட் பண்ணலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ண போகிறோம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணால் மீன் வந்து உடையாது அதுக்கப்புறம் நீங்கள் கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மீன் ஆட் பண்ணியாச்சு இதே இப்போ ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் மீன் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் குழம்பு கொதிக்க விடுங்க போதும் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க அப்போது கடுத்துடும் குழம்பு இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம குழம்பு எப்படி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது நம்ம மாங்காய் வந்து நீங்கள் நிறைய இருந்தது அப்படின்னா நீங்கள் மாங்காவை ஆட் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு மாங்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மாங்காய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு புளியை கம்மி பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காய் ஆட் பண்ணோம் ஃபஸ்ட்டே மாங்காவை ஆட் பண்ணிட்டோன்னா மாங்காய் வந்து குழஞ்சிரும் சில மாங்காய் அப்புறம் ரொம்ப புளிப்பாயிரும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணோன்னா மாங்காவும் குழையாது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் ஒரு ரொம்ப புளிப்பு தன்மை இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் இப்போ பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப அழகாக ரெடியாக வந்திருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்